இந்த வீடியோ மூலமாக பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து பிரிக்ஃபீல்டில் இருக்கிறேன். இதுதான் அந்த பிரிக்ஃபீல்டு, நீங்கள் பார்க்கலாம். லிட்டில் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க இது. விசேஷமாக இது அந்த காலத்தில் வந்து 1881 இங்கே கோலாலம்பூர் பெரிய வெள்ளம் வரும்பொழுதுங்க, இங்கே இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஃப்ரங்க் சொட்டன் அவர் தான் வந்து இங்கே மேயராக இருந்தார். அப்போ அந்த டைமில் வந்து என்ன செஞ்சார், ஒரு கல் வீடுகள் கட்டணும், ஏன்னா பழக வீட்டில் கட்டதுனால வெள்ளம் வந்து அழிஞ்சது போகிறதுனால கல் வீட்டில் கட்டணும்னு சொல்லி அதுதான் பிரிக்குனா கல். இங்கே அந்த டைமில் வந்து கல் செய்கிற இடம் அந்த டைமில் செஞ்சு அதெல்லாம் பிரிக்ஃபில் பேர் எடுத்துக்கு. இங்கே பார்க்கலாம், இங்கே நிறையா இந்தியர்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். விசேஷமாக சாரிலேருந்து நீங்கள் சமைக்கிற பொருள்லேருந்து எல்லாம் இங்கே கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ ஒரு இந்திய குடும்பத்துக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு எல்லாம் அந்த பிரிக்ஃபில் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். என்னை சுற்றி வந்து எல்லாம் கடைகள் இருக்குது. சில நேரத்தில் பெருநாள் டைமில் நீங்கள் பார்க்கலாம், அது நிறையா ஆட்கள் வந்து தீபாவளியோ கிறிஸ்மஸ்க்கோ நிறையா வாங்க இங்கே வருவாங்க. ஸோ எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்குங்க. ஒரு இந்தியர் குடும்பத்துக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லா பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகத்தின் 4:19 ஆண்டு சொல்கிறார், எல்லா தேவைகளையும் உங்களுக்கு சந்திக்கிறேன்னு ஆண்டு சொல்கிறார். அல்லேலூயா. பிரபுங்க இந்த காலகட்டத்தில் ஆண்டு சொல்கிறார், இங்கே பிரிக்ஃபில் நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் ஒரு இந்தியர்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எல்லாம் கிடைக்கிறது போல் பிலிப்பியர் 4:19 நீங்கள் பார்க்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், உனக்கு என்ன தேவையோ அத்தனை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்கிறார், உங்களுக்கு எல்லாம் தேவையும் ஆண்டு இந்த காலகட்டத்தில் கொடுக்குறாருங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த லென்த் சீசனில் ஆண்டு சொல்கிறார், உன் தேவைகளை நான் சந்திப்பேன், எல்லாம் தேவைகளும் ஆண்டு சந்திக்கிறார். ஒன்று ரெண்டு இல்லை, ஆல் யோர் நீட்ஸ்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. வாங்க சொப்பிப்போம். ஆண்டவரே, மே சுஸ்திரித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பிலிப்பியர் 4:19 சொன்னதுபடி ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பதுக்கு நன்றி செலுத்தி, இதோ இதுக்கு வரும்போது எல்லாம் கிடைக்குது, அதே போல் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுவான்ற இந்த காலகட்டத்தில் நன்றி செலுத்தி இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.